காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் வளர் தமிழ் என்கின்ற உரைநடையினை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த தமிழ் மொழியானது காலத்திற்கேற்ப வளர்ந்து கொண்டே இருப்பது, அதனால தான் தமிழ் மொழியினை வளர் தமிழ் என்று இங்கே கூறியிருக்கின்றார்கள். தமிழ் மொழி வந்து ஒரு மூத்த மொழி. ஏன் மூத்த மொழி அப்படின்னா, திராவிட மொழிகள் என்னென்ன திராவிட மொழிகள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதெல்லாம் வந்து திராவிட மொழிகள். அப்போது அந்த மூத்த மொழிகளில் வந்து ஒன்றாக தமிழ் மொழியானது வந்து இருக்குது. அதனால தான் வந்து தமிழ் மொழியினை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழ்ந்த முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நுழைமுன்ல என்ன செய்தி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையான ஒரு மொழி. நினைக்கும் போதே தமிழ் மொழியை வந்து நினைக்கும் போதே நம்மளுடைய நெஞ்சமானது எப்படி இருக்குமா, ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்கும். செம்மொழின்ற ஒரு சிறப்பை பெற்ற மொழி எதுன்னு சொன்னால் நம்மளுடைய தாய்மொழி தமிழ். அதனால தான் செம்மொழியாம் எம் தமிழ் மொழியாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது தமிழ் மொழி எப்படிலாம் வந்து வளர்ந்து வந்துச்சு, தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்கள் குறித்த செய்திகள்லாம் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வளர் தமிழில் மொழினா என்ன அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு எது அப்படின்னா மொழி. மொழி இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது இல்லையா. அப்போ அதனால தான் வந்து என்ன பண்ணாங்க, மொழியை வந்து கண்டுபிடிச்சாங்க. மொழி வந்து முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா ஓவியங்களாக இருந்தது. ஓவியங்களாகவும் ஒலி குறியீடுகளாகவும் வந்து இருந்துச்சு. ஓவியங்கள்னு சொன்னால் இப்போ ஒரு விலங்கினை வந்து வேட்டையாடுற மாதிரி அந்த மாதிரி ஓவியங்கள்லாம் வரைந்து வைத்து தான் என்ன பண்ணாங்க, தன்னுடைய செய்தியை வந்து பிறருக்கு வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒலி குறியீடுகள், அந்தந்த மக்களுக்கு ஏற்ப ஒலி குறியீடுகளை வந்து பயன்படுத்தினாங்க. இப்போது விலங்குகளில் நாய் எடுத்துக்கிட்டால் எப்படி குறைக்கும், லொல் லொல் அந்த மாதிரி குறைக்கல, அதெல்லாம் வந்து அதோடைய ஒலி குறியீடு. அதே மாதிரி மனிதனும் சில ஒலி குறியீடுகளை வந்து பயன்படுத்தி பேச தொடங்கினான். அப்படி வளர்ந்தது தான் வந்து இந்த மொழி. அதனால தான் என்னன்னு சொல்லுவாங்க, மொழி வந்து மனித இனத்தின் சிறந்த கண்டுபிடிப்பு. ஏன்னு சொன்னால் பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது வந்து மொழி. இப்போ மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்தி காட்டுவது எது, மொழி. விலங்குகள் வந்து என்ன பண்ணும், அதுக்கு பேச தெரியாது, என்ன பண்ணும், கத்ததான் செய்வோம். மாடுனா எப்படி கத்தும், மான் வந்து கத்தும், ஆடுனா மேன் வந்து கத்தும். ஆனால் நான் அது பேசுமா, பேசாது. அப்போது பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது மொழி. மொழி வந்து சிந்திக்க உதவுவது. இப்போ நிறைய புலவர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய சிந்திப்பாங்க. சிந்தித்து தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கவிதையாக வந்து எழுதுவாங்க. அப்போ மொழி என்ன பண்ணுதான், சிந்திக்க உதவுது. அடுத்து சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுது. அவங்க சிந்தித்ததை வந்து என்னவா எழுதுகிறாங்க, கவிதையாக வந்து எழுதுகிறாங்க. அப்போது சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது. மொத்தம் இந்த உலகம், உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பேசக்கூடிய மொழிகள் ஒரு 6000 மொழிகள் வந்து இருக்குது. எத்தனை மொழிகள் இருக்குது மாணவர்களே, 6000 மொழிகள் இருக்குது. ஆனால் நம்மளுடைய தமிழகத்தில் பேசக்கூடிய மொழிகள் வந்து எத்தனை அப்படின்னு சொன்னால் ஒரு 1300 மொழிகள் வந்து இருக்குது. அந்த 1300 மொழிகள் வந்து 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. திராவிட மொழிகள், இந்தோ திராவிட ஆசிய மொழிகள் அப்படின்னு வந்து 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. தமிழில் கூட நம்மளோட தமிழகத்தில் என்னென்ன தமிழ் பேசுகிறாங்க, கொங்கு தமிழ், சென்னை தமிழ்லாம் வந்து பேசுகிறாங்க இல்லையா. அப்போது தமிழ் இலக்கியங்கள் பலவும் வந்து இனிமையானது. இலக்கியங்கள் சொன்னால் என்னென்னோ, சங்க இலக்கிய நூல்கள், 8 தொகை, 10 பாட்டு. 8 தொகை நூல்கள் என்னென்ன, நற்றிணை, குறுந்தொகை, 500, 10 பரிப்பாடல், கலித்தொகை, 100. இதெல்லாம் வந்து என்னது, 8 தொகை நூல்கள். 10 பாட்டு சொல்லும்போது என்னென்ன, 10 பாட்டு நூல்கள், திருமுருகர் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, இதெல்லாம் வந்து 10 பாட்டு. அதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இனிமையாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை, இதெல்லாம் வந்து ரொம்ப இனிமையானது. அதனால தான் வந்து தமிழ் மொழியினை வந்து பாரதியார் வந்து என்ன சொல்கிறாராம், பாரதியாருக்கு வந்து தெரிந்த மொழிகள் வந்து நிறைய இருக்குது. தமிழ், தெலுங்கு, அப்புறம் வந்து ஆங்கிலம், இதெல்லாம் கூட அவருக்கு தெரியும். அப்போது அவர் எல்லா மொழியையும் வந்து அவர் படிச்சிருக்காரு, தெரிஞ்சிருக்காரு. அதில் வந்து மிக சிறப்பு பெற்ற மொழி எதுனா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு வந்து சொல்கிறார். அதனால தான் என்னன்னு சொல்லியிருக்காரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். நான் எங்கேயுமே வந்து தமிழ் மொழியை மாதிரி ஒரு மொழியை வந்து பார்க்கல அப்படின்னு வந்து பாரதியார் வந்து ரொம்ப அழகாக அங்கே கூறியிருக்கிறார். அடுத்து மூத்த மொழி. மூத்த மொழினா ரொம்ப பழமையான ஒரு மொழி தமிழ் மொழி.
மூத்த மொழியில் என்ன சொல்லியிருக்காங்க பாரதியார், என்றும் பிறந்தவள் என்றும் உணராத இயல்பினலாம் என்று தமிழ் மொழியினுடைய தொன்மை, தொன்மைனா வந்து பழமை, அப்படி பழமையை பற்றி இங்கே சொல்லியிருக்காரு. சாலைகள், இப்போது சாலை விதிகள் வந்து எப்போ தோன்றியிருக்கும் அப்படின்னா, சாலைகள் போட்டதுக்கப்புறம் தான் வந்து சாலை விதிகள் வந்து இப்போ தோன்றியிருக்கும். ஆனால் வந்து தமிழ் இலக்கியங்கள் வந்து தோன்றினதுக்கப்புறம் வந்து இலக்கணங்கள் வந்து தோன்றுனுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ் இலக்கணங்கள் என்னென்ன என்னென்ன இலக்கணங்கள் இருக்குது? தொல்காப்பியம், நன்னூல், இதெல்லாம் வந்து இலக்கண நூல்கள். அப்போது அந்த தொல்காப்பியம் வந்து தமிழ்லேயே நமக்கு கிடைத்த மிக ஒரு பழமையான இலக்கண நூல். அது வந்து முன்னாடியே வந்து தமிழில் தோன்றிய ஒரு முதல் நூல்னால் அது வந்து தொல்காப்பியம் தான். அதனால தான் வந்து தமிழ் மொழியை வந்து என்ன சொல்கிறாங்க, மூத்த மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் தோன்றினது முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். அது பழமையான ஒரு இலக்கண நூல். அதே மாதிரி தமிழ் மொழியும் வந்து பழமையானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து எளிய மொழி. எளிய மொழினா வந்து தமிழ் மொழி. தமிழ் மொழி வந்து பேசுகிறதுக்கும், நம்ம பேசவும் எழுதுறதுக்கும் படிக்கவும் வந்து ஒரு சிறந்த மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உயிரும் மெய்யும் இணைவதால் என்ன எழுத்துக்கள் பிறக்கும்? உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கும். இப்போ உயிர்னா என்ன, மெய்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இக்கு, இக்கு வந்து என்ன எழுத்து? மெய் எழுத்து. ஆ வந்து என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்போ உயிர் மெய் எழுத்து இக்கு ப்ளஸ் ஆ கா கன்ற எழுத்து பிறக்குது. அப்போது மெய்யெழுத்து உயிர் எழுத்து உயிர்மை எழுத்துக்கள் வந்து தெரிஞ்சாலே நம்ம தமிழ் மொழியினை எளிதாக வந்து படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது எப்படி வந்து தமிழ் மொழியை எழுத்து கூட்டி நம்ம படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சொல் இருக்குது, அமுது. அமுதுன்ற ஒரு சொல் இருக்கு, இதை எப்படி நம்ம எழுத்து கூட்டி படிப்போம்? ஆ கூட்டல் மூ கூட்டல் தூ, அப்போது அமுது அப்படின்னு வந்து நம்ம படிச்சிடலாம். அப்போது தமிழ் மொழியை படிக்கிறதுக்கு என்னென்ன எழுத்துக்கள் தெரிஞ்சாலே போதும். மெய்யெழுத்து உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்து தெரிஞ்சாலே நம்ம தமிழ் எழுத்துக்களை மிக எளிதாக வந்து படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியை வந்து எழுதுறது ரொம்ப எளிமையான ஒரு மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து வலஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். வலஞ்சுழி எழுத்துக்கள், என்னென்ன வலஞ்சுழி எழுத்துக்கள்? ஆ ஏ ஔ நா, இதெல்லாம் வந்து வலஞ்சுழி எழுத்துக்கள். அதுக்கப்புறம் இடஞ்சுழி எழுத்துக்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினால் வந்து கொடுத்து கேட்பாங்க. இப்போ இடஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்ன? ட, இதெல்லாம் வந்து எந்த பக்கமாக சொல்லிக்கிறோம்? இடப்பக்கமாக வந்து சொல்லிக்கிறோம். ட யா ரா, இதெல்லாம் வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள். அடுத்து சீர்மை பெற்ற மொழி வந்து தமிழ் மொழி. சீர்மைனா என்னென்னா ஒழுங்கு, ஒழுங்கு முறை வந்து சொல்கிறது. இப்போது தமிழ் மொழியை வந்து இருவகை திணைகளாக வந்து பிரித்தாங்க இல்லையா. தமிழில் வந்து இருவகை திணைகள் இருக்குது. என்னென்ன திணைகள்? உயர்திணை அக்ரிணை. உயர்திணைனா மக்கள் தேவர் அவங்கெல்லாம் வந்து உயர்திணை. அக்ரிணை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த உயர்திணையோடைய எதிர்ச்சொல், ஆப்போசிட் வேர்ட், உயர்திணையோடைய எதிர்ச்சொல் எப்படி இருக்கணும்? உயர்திணையோட எதிர்ச்சொல் வந்து தாழ்திணை அப்படின்னு வந்து வரணும். ஆனால் நம்மளுடைய தமிழறிஞர்கள் வந்து உயர்திணையோடைய தாழ்திணைன்னு வந்து சொல்லாமல் எப்படி சொன்னாங்களாம், அக்ரிணை அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் அதோடைய எதிர்ச்சொல் எப்படி இருக்கணும்? தாழ்திணைன்னு தான் வரணும். ஆனால் தாழ்திணைன்னு வந்து சொல்ல என்ன, அக்ரிணைன்னு வந்து சொன்னாங்க. ஏன் வந்து அக்ரிணைன்னு வந்து சொன்னாங்க அப்படின்னா, அழு கூட்டல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத, உயர்வு அல்லாத திணை. அதனால தான் வந்து
அக்ரிணை அப்படின்னு வந்து சொன்னாங்க. தாழ் திணைன்னு சொல்லாமல் இதை பிரித்து பார்த்தாங்க, அல் கூட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை. அப்போது நம்ம அக்ரிணைன்னு தான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து அக்ரிணைன்னு வந்து சொன்னாங்க. அதனால தான் தமிழ் மொழி சீர்மை பெற்ற ஒரு மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ பாகற்காயின்ற ஒரு சொல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பாகற்காய் கடிப்பதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கசப்பாக இருக்கும் இல்லையா? அப்போது பாகற்காய் அதை வந்து கசப்பு காய்ன்னு சொல்லல, கசப்பு காய் தான் சொல்லணும். பாகற்காய் அப்படின்னா கசக்கும், அப்போ கசப்பு காயின்னு தான் சொல்லணும். ஆனால் கசப்பு காயின்னு சொல்லாமல் ஏன் வந்து பாகற்காய் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகுனா என்னது, இனிப்பு. அப்போது இனிப்பு அல்லாத கசப்பு காய் பாகற்காய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வாறு பெயரிடுவதிலையும் வந்து ரொம்ப சிறந்து விளங்கினாங்க நம்மளுடைய தமிழர்கள். இப்போ வழமை மொழி, ஏன் வந்து வழமை மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, நிறைய வந்து இலக்கியங்கள், இலக்கணங்கள், அறநூல்கள்லாம் வந்து தோன்றினதுனால ஒரு வழமை பெற்ற மொழி தமிழ் மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னென்ன இலக்கண நூல்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். வழமை மொழி என்னென்ன இலக்கண நூல்கள் இருக்குது தமிழில்? இலக்கண நூல்கள், இலக்கண நூல்கள்னு சொன்னால் என்னென்ன இலக்கண நூல்கள்? தொல்காப்பியம், தொல்காப்பியம், நன்னூல், இதெல்லாம் வந்து இலக்கண நூல்கள். அதுக்கப்புறம் சங்க இலக்கிய நூல்கள் என்னென்ன, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினால கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கணும். சங்க இலக்கியம், சங்க இலக்கியம்னா என்னென்ன சங்க இலக்கிய நூல்கள்? எட்டு தொகை, பத்து பாட்டு. அப்போது இதெல்லாம் வந்து என்னது? சங்க இலக்கிய நூல்கள். அதுக்கப்புறம் அறநூல்கள், அறநூல்கள்னால் நல்ல கருத்துக்களை வந்து சொல்லக்கூடிய நூல்கள். என்னென்ன அறநூல்கள் நமக்கு தெரியும்? திருக்குறள் கண்டிப்பாக ஒரு அறநூல். இப்போது அறநூல்கள் மக்களுக்கு தேவையான வாழ்வியல் நெறிகளை கூறக்கூடியது தான் வந்து அறநூல்கள். அப்படிப்பட்ட அறநூல்கள் தமிழில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள், நாலடியார், என்னென்ன அறநூல்கள்? திருக்குறள், நாலடியார். அதுக்கப்புறம் இரட்டை காப்பியங்கள், காப்பிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காப்பியங்கள் என்னன்னும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் வந்து இரட்டை காப்பியங்கள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எழுதி போடுறேன். இப்போது இலக்கண நூல்கள் என்னென்ன தமிழில் இலக்கண நூல்கள் இருக்குது அப்படின்னா, தொல்காப்பியம், நன்னூல். சங்க இலக்கிய நூல்கள் என்னென்ன? எட்டு தொகை, பத்து பாட்டு. அறநூல்கள் திருக்குறள், நாலடியார், இதெல்லாம் வந்து அறநூல்கள். காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவ்வளோ நூல்கள்லாம் வந்து தமிழ் மொழியில் இருக்கிறதுனால தமிழ் மொழி வந்து ஒரு வளமை பெற்ற மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது ஒரு பெயருக்கு நிறைய பொருள், ஒரு சொல்லுக்கு வந்து நிறைய சொற்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சொற்கள்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சொல்லுக்கு பல பொருளும், பல பொருளுக்கு ஒரு சொல்லும் இருக்கான். இப்போ எடுத்துக்காட்டு, பூவின் ஏழு நிலைகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க.
நமக்கு என்ன தெரியும், பூன்னு சொன்னால் மலர் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அந்த மலர்லேயே நிறைய சொல் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பூவின் 7 நிலைகள். மலர், அலர், அலர்னாலும் மலர் தான். பூ, மலர், அலர், வி, செம்மல், மொட்டு, முகை, முகை, அரும்பு. ஓ, ஒரு பூவுக்கு எத்தனை சொல்கள் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு பாருங்க. மலர், அலர், வி, செம்மல், மொட்டு, முகை, அரும்பு. அப்போது ஒரு சொல்லுக்கு வந்து பல பொருள்கள் இருக்கக்கூடிய ஒரு மொழியும் வந்து தமிழ் மொழி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மா என்ற சொல்லுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆங்கில மொழி எடுத்துக்கிட்டாலும் இளன் இலைங்கிறத லீஃப்னு தான் சொல்லுவாங்க, வேறு சொல் இருக்கானா இல்லை. ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் இவ்வளோ நிறைய சொற்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது மான்ற சொல்லுக்கு என்னென்ன பொருளில் வந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மான்றது ஒரு சொல். இந்த ஒரு சொல்லில் எத்தனை மீனிங்ஸ் வருதுன்னு நம்ம பார்ப்போம். மரம், மான்னா மரம்ன்ற ஒரு பொருள். அதுக்கப்புறம் விலங்கு, திருமால், அழகு, செறிவு. இப்போ மான்ற ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் வருதான்? மரம், விலங்கு, திருமால், அழகு, செறிவு. அடுத்து வளர் மொழி. வளர் மொழினா தமிழ் மொழி வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மொழி. தமிழில் வந்து என்னென்ன முத்தமிழ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. முத்தமிழ், முத்தமிழ் என்னென்ன முத்தமிழ்? இயல், இசை, நாடகம், இதெல்லாம் வந்து முத்தமிழ். இது வந்து உங்களுக்கு தொகை சொற்களாக கொடுத்து வினாக்கள் வந்து கேட்பாங்க. முத்தமிழ் என்னென்னா இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். அதுக்கப்புறம் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் வந்து தமிழில் தோன்றியிருக்கு. என்னென்ன இலக்கிய வடிவங்கள்னு பார்த்தீங்கன்னா புது கவிதை, கவிதை, செய்யுள், இதெல்லாம் போய் இப்போ என்னென்னலாம் வந்திருக்காங்க. கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றதும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் செய்திகளும் கணினி தொடர்பான செய்திகளும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போது என்னென்ன வந்து கணினியில் வரக்கூடிய தமிழ் சொற்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். போ, இன்டர்நெட்னா ஆங்கிலத்தில் வந்து இன்டர்நெட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழில் என்ன சொல்ல வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா இணையம். இன்டர்நெட்டுன்னு சொன்னால் தமிழில் என்னவா? இணையம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், ஃபேஸ்புக் தமிழில் என்ன சொல்லுவாங்க? முகநூல். அப்போது கணினி தொடர்பான செய்திகள் கூட நம்ம தமிழ் மொழியில் இருக்குது. வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் என்ன சொல்லுவோம்? புலனம். இப்போங்க பாருங்க, இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொருனா சர்ச் என்ஜின், செயலினா ஆப், தொடுதிரை முதலிய சொற்களை வந்து இங்கே நமக்கு கம்ப்யூட்டர் தொடர்பான செய்திகளை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து அறிவியல் தொழில்நுட்ப மொழி தமிழ். உலகில் வந்து எழுத்து வடிவம் பெறாத நூல்கள் வந்து நிறைய இருக்குது, மொழிகள் இருக்குது. இந்நிலையில் வந்து தமிழ் வடிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவையாக உள்ளன. இப்போது கணினியில் வந்து நம்மளுடைய தமிழ் எண்களை வந்து எப்படிலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க.
தமிழ் எண்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு தேர்வில் வந்து கேட்பாங்க. தமிழ் எண்கள் இதில் வந்து கணினியில் பயன்படுத்தக்கூடிய எண்கள். இப்போ பாருங்க, கனா ஒன்று, ஊனா ரெண்டு, நானா மூணு, சானா நாலு, ரூனா அஞ்சு, சானா ஆறு, ஏனா ஏழு, ஆனா எட்டு, கூனா ஒம்பது, பத்துக்கு கா ஜீரோ. இப்போ இதை எப்படி நம்ம எளிதாக நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், கா கொடுத்துருக்காங்களா, இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், காலை காலை, ஊ கொடுத்துருக்காங்களா, அப்போ உணவை, நன்கு, சா கொடுத்துருக்காங்க சமைத்து, ருசித்து, சா சாப்பிடு, என்று, அம்மா கூறுவாள், ஓ இதை எப்படி நம்ம எளிதாக வந்து நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறுவாள். இப்போ உங்களுக்கு தேர்வில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏதாவது ஒரு நம்பர் 163, இதுக்கான தமிழ் எண்கள் தமிழ் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்போ 163 இருக்கா, ஒன்றுக்கு என்ன எழுத்து வரும், க வரும். இப்போ நம்ம கரெக்டாக கன்னு வந்து எழுதிடணும். இப்போ ஆறுக்கு பாருங்கள், ஆறுக்கு என்னது, சா. இப்போ சா. அடுத்து மூணுக்கு என்னது, நா. இந்த மாதிரி தான் நம்ம தேர்வில் வந்து எழுதணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய நோட்டில் இந்த மாதிரி எழுதி வச்சு மனப்பாடம் செஞ்சுக்கணும். இப்போ இந்த வளர்த்தமிழில் என்னென்ன வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, பழமை. தொன்மைனா என்னது, பழமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல், அதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், இடப்புறத்தை இடது இடப்புறம் இப்படி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பிரித்து எழுதலாம், இடது கூட்டல் புறம். அடுத்து சீரிழமை. சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் சீர்மை கூட்டல் இளமை. அடுத்ததாக சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். இப்போ பாருங்கள், சிலம்பு கூட்டல் அதிகாரம், இது எப்படி நம்ம பிரித்து எழுதுவோம், சிலம்பு கூட்டல் அதிகாரம், இது வந்து சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரத்தை எப்படி பிரித்து எழுதிருக்காங்களாம், சிலப்பதிகாரம். அடுத்து கணினி தமிழ், கணினி கூட்டல் தமிழ், அதை வந்து சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி கணினி தமிழ். அடுத்து தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் அப்படின்னு, கண்ணதாசன் பாரதியார், பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. யார் வந்து சொன்னது, யாம் அறிந்த மொழிகளிலே
தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யார்? பாரதியார். அப்போ மா என்னும் சொல்லின் பொருள், மாவுக்கு வந்து நம்ம நிறைய சொற்கள் வந்து பார்த்தோம் இல்லையா, அப்போது மா என்னும் சொல்லின் பொருள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பொருள்? வானம், விலங்கு. அப்போது மா என்ற சொல்லின் பொருள் விலங்கு. இப்போ கோடிட்ட இடம், கோடிட்ட இடத்துல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னது? மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா அது தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில், அதாவது தமிழ் எண்களுடைய அடிப்படையில் வந்து வடிவமைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு ஒரு ரெண்டு சொற்களை கொடுத்து தொடரில் வந்து அமைத்து எழுதணும், சென்டென்ஸாக வந்து எழுதணும். என்னென்னு பார்க்கலாம். நம்மளுடைய சொந்த நடையிலே வந்து என்ன பண்ணலாம், தொடர் வந்து அமைத்து எழுதலாம். இப்போ தனி சிறப்பு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தனி சிறப்பு, இதை வந்து நம்ம ஒரு சென்டென்ஸாக வந்து எழுதணும், ஒரு சொற்றொடராக எழுதணும். இப்போ எப்படி எழுதலாம்? தமிழ்மொழி தனக்கென தனி சிறப்பு உடையது. அடுத்து நாள்தோறும், நாள்தோறுன்ற ஒரு சொல்லுங்க கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம வந்து ஒரு வாக்கியமாக எழுதலாம்? நாள்தோறும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இப்போ பாருங்க, தனி சிறப்புன்னு கொடுத்தா என்ன எழுதணும்? தமிழ்மொழி தனக்கென தனி சிறப்பு உடையது. நாள்தோறும், நாள்தோறும் எப்படி நம்ம தொடராக எழுதலாம்? நாள்தோறும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்கள் என்னென்ன அப்படின்னு வந்து குருவினா கொடுத்துருக்காங்க. என்னென்ன காப்பியங்கள் இருக்குது நம்ம என்ன படிச்சிருக்கோம்ல, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையபதி, குண்டலகேசி, இதெல்லாம் வந்து ஐம்பேரும் காப்பியங்கள். அப்போது இதிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு ரெண்டு எழுதலாம், சிலப்பதிகாரம் இல்லை வளையபதி. தமிழ் வந்து மூத்த மொழி எனப்படுவது எதனால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். அதனால தான் வந்து தமிழ் மொழியானது மூத்த மொழியாக கூறப்படுகின்றது என்று நாம் எழுத வேண்டும். இதுதான் வந்து வளர் தமிழில் நமக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள். மீண்டும் ஒரு வகுப்பில் நம்ம சந்திக்கலாம்.